ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பேசிக்கான ஸ்டிச் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பிகினர்ஸ் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க எம்போஸ்டாக லோட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பர் 13 அண்ட் நம்பர் 24 நீடில் எடுத்து வச்சுருக்கேன், பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளஸ் நான் ஒயிட் பென்சில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பண்டில் சிக் த்ரெட், ஒரே சேம் கலரில் ரெண்டு பண்டில் சில்க் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரெண்டு பண்டிலோட எண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு, ஸோ கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ரெண்டு பண்டில் நான் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் சீவிங் த்ரெட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கட்டர், ஸோ தேவையான கட்டர்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு நீங்கள் ஒரு பிகினர் வீட்டிலருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த நீடில்ஸ், இந்த மார்க்கிங் பென்சில், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே காமனாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, போய் வாங்க எப்படி வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணாமல் எம்போஸ்ட் லோட் ஸ்டிச்சை பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிகினர்ஸ் எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் செயின் ஸ்டிச் கற்றுப்பீங்க, ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட்டில் கற்றுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக லோட் ஸ்டிச் கற்றுப்பீங்க, ஓகேங்களா? ஃப்ளாட்டாக லோட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்போஸ்டாக லோட் பண்ணுவீங்க. ஸோ எம்போஸ்டாக லோட் பண்ணும்போது உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டை ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, க்ளூ போட்டு ஒட்டுவீங்க, அதாவது ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டும்போது நிறைய க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டக்கூடாது. ஸோ நிறைய இதில் பாருங்கள், இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக போட்டு ஒட்டியிருக்கேன், ஆல்ரெடி காஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ க்ளூவை போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். ஸோ லைட்டாக போடணும், லைட்டாக அந்த பைப்பிங் த்ரெட்டு போய் அதில் செட் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா காய விட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணும்போது அந்த த்ரெட்டு விலகாமல் நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஒன்ஸ் நீங்கள் நல்லா செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேபி ஃபினிஷிங் நல்லா வராமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன தான் நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீடில் உள்ளே போகும்போது வெளியே வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்டில் டேமேஜஸ் வரும், ப்ளஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாகும், பிசுறு வரும், கட் ஆகும். எதனால் அப்படின்னா, இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆஃப் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நல்லாவே உங்களுக்கு தெரியும், கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல க்ளூ வந்து ஸ்ப்ரெட் அப் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ளூ என்ன பண்ணுனா, மெயின் ஃபேப்ரிக்கோட கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக பிரிச்சுக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த நீடியில் உள்ளே விடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல விடுறதுக்கும் இந்த இடத்துல விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உள்ளே விட்டு எடுக்கும்போது நீடியில் விட்டு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து இது வழியாக சில்க் த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மாதிரி பிசுராக இருக்கும். என்ன தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க லோட் பண்ணாலுமே, இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கில் வந்து அந்த ஷைனிங் வராது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டிங்கனாலே நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா எண்ணில் நாட் போட்டு வச்சிருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13 நீடில் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸை வந்து எப்படி கிளியராக மறைச்சி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னோட டெக்னிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் லோட் ஸ்டிச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிஸ்டேக்கு இப்படி இந்த இடத்துல இருந்து எடுப்பாங்க த்ரெட்டை, அவங்களுக்கு வந்து இப்படி கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வரணும், எப்படி ஸ்டிச் பண்ணால் அந்த கிராஸ் நல்லா வரும், அந்த ஸ்மூத்து ஷைனிங் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டை மறைக்கணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு த்ரெட்டை எடுத்தால் தான் மறைக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இப்போ இப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு ப்ராப்பராக உங்களுக்கு மறையாது, ஓகேங்களா? அதே போல் இப்போ இந்த ஒரு லாங் செயின் போட்டுட்டு அந்த குட்டி செயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கீழே போட மாட்டாங்க, இப்படி கிராஸாக போடுவாங்க, ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போடுவாங்க. என்ன தான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி அவங்க மறைச்சாலுமே
அவங்க போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக, அதாவது ரொம்ப கிராஸ் வராது லோடிங்கில், ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. இப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது கிராஸ் அதிகமாக வராது. அதே போல் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஈஸியாக வருது. எனக்கு ஏன்னா நான் நீடியில் ரொட்டேட் பண்ணுவேன், அதனால எனக்கு நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும், இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வரும், அந்த ஸ்மூத்தாக இருக்கும் அந்த லோட் பார்க்கறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் அதை கரெக்டாக அந்த குட்டி ஸ்டிச்சை வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக் லைட்டாக பண்ணுறாங்க, இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்டோட மிஸ்டேக் வச்சு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த மிடில் த்ரெட்டு ஒயிட்டாக தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு த்ரெட்டு ஒயிட்டாக தெரியுது. ஸோ இது போல் தெரியும், ஓகேங்களா? ஸோ இருங்க, இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், பிகினர்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி சைடில் போடுவாங்க அந்த குட்டி ஸ்டிச்சை. அதே போல் தான் மேலேயும் பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்டிச் போடுவாங்க. சைடில் போடக்கூடாது, அப்படியே மேல் பக்கமாக போடணும், இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வராமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஓகேங்களா? ஸோ அதனாலையும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டிச்சை போடுறதுனாலையும் அந்த குட்டி லாக்கை போடுறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் அந்த பைப்பிங் த்ரெட் லைட்டாக தெரியும். அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக, இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வராது, அந்த த்ரெட்டு ஃபினிஷ் ஆகிருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்டேக் ஆகும். அதே போல் இந்த மாதிரி நீடியில் உள்ளே விடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த க்ளூ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீடிலும் உள்ளே போகாது, அவங்களுக்கு ரொட்டேட் பண்ண தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த ஃபினிஷிங்கும் பாருங்கள், அந்த த்ரெட்டு வரதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக வரும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கிளியராக எப்படி இந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அந்த அந்த ஸ்லாண்டிங்காக அந்த ஸ்டிச் வராமல் வரும்போது கண்டிப்பாக மிடிலில் பைப்பிங் த்ரெட் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வரும், ஓகேங்களா? பைப்பிங் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது, அந்த ஸ்டிச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி க்ளூ போட்டு ஒட்டிட்டேன், பட் இருந்தாலும் பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதோட டீட்டெயில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த க்ளூ போட்டு ஒட்டி இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் த்ரெட்டு வெளியே வராது, இழுக்கணும், வேகமாக இழுக்கணும், அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ என் நாட் போட்டுட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளூ போட்டுக்கோங்க. நான் லைட்டாக க்ளூ போட்டிருப்பேன் இந்த பைப்பிங் த்ரெட்டில், பாருங்கள் நான் லைட்டாக ரொம்ப லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இந்த அளவுக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டை விட்டு வெளியே ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டை சிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிகினர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட், நான் என்ன கலரில் ஸ்டிச் பண்ண போகிறேனோ அதே சில்க் த்ரெட்டை வச்சே நான் இந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்கும், அதனால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இப்போ சில்க் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே ஜிக்ஸாக் போட்டும் காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல் ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து தள்ளி வச்சுட்டு, சில தின்னான இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான பைப்பிங் த்ரெட்டு, சில திக்கான பைப்பிங் த்ரெட்டில் இந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இதாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப்பை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பட் பிகினர்ஸ்க்கு இந்த ஷார்ப்பை ரெண்டு விதமாக எப்படி ஃபினிஷ் பண்ணி இந்த ஷார்ப்பை மறைச்சி இந்த ஸ்டார்டிங் எஜ் இந்த பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண போகிற சில்க் த்ரெட்டை வச்சே நான் பாருங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி பக்க பக்கமாக தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக எந்த லைனில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி பெருசு பெருசாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என் நாட் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி இந்த பைப்பிங் த்ரெட்டை மறைக்கிறதுக்கு தப்பாக ஆப்போசிட்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறது இந்த ஸ்டிச்சில் இந்த பைப்பிங் த்ரெட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ஒரு குட்டி செயின் லாங்காக ஒரு செயினை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டால் தான் இங்கே ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்லாண்டிங்காக வரும் ஓகேங்களா. இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக வராது. இங்கேருந்து இப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக ஸ்லாண்டிங்காக அந்த சில்க் த்ரெட் வராது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போது இந்த குட்டி லாக்கை நான் எங்கே போடுறேன்னு பாருங்கள். அப்படியே சைடில் போடுறேன், மேலே போடாமல் அப்படியே சைடில் போடுறேன் இருங்க. அப்படியே சைடில் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட் அப்படியே மறைச்சி கொண்டு வருவேன். இப்போ பாருங்கள் இப்போது அந்த குட்டி லாக் வந்து பாருங்கள் நான் சைடில் போடுறேன். ஸோ இப்படி தான் போடணும். அதே போல் அந்த கீழே போடுற ஸ்டிச்சையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் பிகினர்ஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாமல் இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த பைப்பிங் த்ரெட்டோட எட்ஜை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பைப்பிங் த்ரெட்டோட எட்ஜையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கீழே போடுற குட்டி லாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழால் போடணும். இப்போது அந்த பைப்பிங் த்ரெட்டோட எட்ஜஸ் வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். கீழே இறக்கிட்டு அந்த குட்டி லாக் வந்து இப்படி போடக்கூடாது, இந்த இடத்துல போடாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுங்க மேல் பக்கமாக ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படியே ஒரு லாங் ஸ்டிச்சு அப்படியே கீழே ஒரு குட்டி லாக், அதே போல் மேலே ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக், அதே போல் கீழே ஒரு லாங் ஸ்டிச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு குட்டி லாக் போடணும் ஓகேங்களா. ஸோ இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிராசிங்கும் வரும் அந்த ஃபினிஷிங்கும் வரும். ஸோ இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ ரெண்டு ஸ்டிச்சுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இந்த ஸ்டிச்சஸ்ன்னு பாருங்கள். ஸோ இதுவே நான் அந்த ஃபஸ்ட்டு லைட்டாக கிராஸ் கொடுத்த ஸ்டிச்சில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.